திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள், கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை, பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணி வாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும் இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தி டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ் ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, "நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக" என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. தொடக்கூடாதவராக கருதப்பட்ட தொழுநோயாளரை தொட்டு நலமடங்கிய ஆண்டவர் இயேசுவின் விந்தையான அன்பு செயலை அடிப்படையாக கொண்டு நாம் தியானம் செய்யலாம். 3 வயது குழந்தை ஒன்றை பயங்கரமான டிப்தீரியா நோய் தாக்கியது. குழந்தையை தனிமைப்படுத்தி மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கினர். சிகிச்சை வழங்கியோர் தங்கள் கண்களை தவிர உடல் முழுவதையும் வெள்ளை துணிகளால் மூடி மறைத்துக் கொண்டனர். இல்லை என்றால் கிருமிகள் அவர்களை தாக்கிவிடும். குழந்தை மரண தருவாயில் இருந்தது. பெற்றோர் அருகில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவள் அம்மாவுக்கு ஒருமுறை குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. மருத்துவர் சொன்னார், "நீ உன் குழந்தை அருகில் சென்றால் உனக்கும் அந்த நோய் வந்துவிடும், நீயும் இறந்து விடுவாய்" என்று. ஆனாலும் அந்த அம்மா தன் உயிரை பொருட்படுத்தாமல் தன் குழந்தையிடம் செல்ல விரும்பினார். அவரின் ஆசைக்கு குறுக்கே நிற்க விரும்பாத மருத்துவர்கள் அவரை ஒரு தாதி பெண்ணின் உடைகளோடு முகம் முழுவதையும் மூடி கண்கள் மட்டும் தெரியும்படி குழந்தையிடம் அனுப்பினர். ஒரு சில நிமிடம் மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த பெண் மகளின் படுக்கை அருகே சென்றபோது அந்த சிறுமி தன் கண்களை அகல திறந்து புன்முறுவலோடு, "நீ யார்? உன்னை எனக்கு பிடிக்கிறது. நீ சாதாரண தாதி பெண் அல்ல, நீ ஒரு தேவதூதன் தானே" என கேட்டாள். அம்மா இல்லை என்று தலை அசைத்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த சிறுமி மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அம்மாவுக்கு பொறுக்க முடியவில்லை. முகத்தை மூடியிருந்த வெள்ளை துணிகளை துணிவுடன் அகற்றினார். அந்த சிறுமி இப்போது கூறினாள், "தேவதூதனாகிய நீ என் அம்மாவைப் போலவே இருக்கிறாயே" என்று. மருத்துவர்களின் அறிவுரைகளை உதறி தள்ளிவிட்டு அந்த தாய், "நான் உன் அம்மாதான்" என்று கூறி குழந்தையை முத்தமிட்டார். அப்போது அந்த சிறுமி, "அம்மா, நீ ஒரு தேவதூதன் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிந்தது" என்று தன் உடல் வேதனைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக கூறினார். ஆம், அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. அது தொடக்கூடாதவரையும் தொட ஆவல் கொள்ளுகின்றது. மருத்துவ உலகம் சில நோயாளரை தொட்டு பேசினால் அந்த நோய் நம்மை தொற்றிக் கொள்ளும் என்கின்றது. நோய் பரவலை தடுக்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் தீட்டு தூய்மை பேசும் பழமைவாத சமூகம் தொடக்கூடாதோ என்று சிலரை ஒதுக்கி ஓரம் கட்டுகின்றது. இதை எள்ளளவும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் இந்த தீய சிந்தை ஆதிக்க சிந்தை உள்ள மக்களிடம் இருந்தது.
மத்தேயு 8 முதல் 4 திருமொழிகளில் இடம்பெற்றுள்ள அற்புத நிகழ்வு, ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சமூக தீமையை கட்டுடைப்பு செய்தார் என்பதை எடுத்துரைக்கின்றது. அவரது தொடுதலில் வெளிப்படுகின்ற 2 சிந்தனைகளை நாம் தியானம் செய்யலாம். முதலாவதாக, அன்பினால் நிகழ்ந்த தொடுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் அன்பினால் நிகழ்ந்த தொடுதல். மத்தேயு நற்செய்தியாளர் தம் நற்செய்தி நூலில் பதிவு செய்துள்ள முதல் அற்புதம் இது. மலைப்பொழிவில் அன்பை மையப்படுத்திய போதனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார் நம் ஆண்டவர் இயேசு. அதை மத்தேயு நற்செய்தியாளர் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் பதிவு செய்துள்ளார். மலைமேல் அமர்ந்து அன்பை கற்பித்த ஆண்டவர் மலையிலிருந்து கீழிறங்கியதும் அன்பை செயல் வடிவமாக்குகின்றார். நோயாளர் ஆரோக்கியமானவர் என்றோ, தூய்மையானவர் தீட்டானவர் என்றோ, தொடக்கூடியவர் தொடக்கூடாதவர் என்றோ ஆண்டவர் பார்ப்பதில்லை. அனைவருமே இறை சாயலில் படைக்கப்பெற்றுள்ளனர் என்பதே அவரது பார்வை. அன்பு காட்ட யாருமின்றி ஊருக்கு வெளியே தன்னம் தனியே நின்ற தொழுநோயாளர் ஆண்டவரின் அன்பினால் ஈர்க்கப்பட்டார். தொழுநோயாளர் தொலைவில் நின்று கொண்டு ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடியிருப்பார். எவ்வளவு தொலைவில் நின்றார் என்பது நமக்கு தெரியாது. தொழுநோயாளரின் பணிவான மன்றாட்டை பரிவுடன் செவிமடுத்த ஆண்டவர் அருகில் சென்றார். தொடக்கூடாதவர் எனப்பட்டவரை கனிவுடன் தொட்டார். உடலில் இருந்த ரணங்கள் மட்டுமல்ல, தனிமையாலும் நிந்தையாலும் வேதனையாலும் உள்ளத்தில் இருந்த ரணங்களும் ஆறின. அவர் புது வாழ்வு பெற்றார். அன்பானவர்களை, ஆண்டவரின் அன்பு தொடுதல் நோயாளருக்கு விடுதலை தந்தது. சீரியா நாட்டின் படைத்தளபதியாகிய நாகமானுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எலிசா இறைவாக்கினர் தன் அருகில் வந்து தன்னை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று. எலிசா அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவோ தம் தொடுதல் வழியாக உயர்ந்த அன்பை வெளிப்படுத்தினார். என்னை தொடாதீங்க சிஸ்டர், என் புண்கள் எனக்கே நாடுகின்றன, என்னாலேயே பொறுக்க முடியவில்லையே, எப்படி உங்களால் என் அருகே வர முடிகிறது என்றார் ஒரு தொழுநோயாளர். அன்னை தெரசா கூறினார், ஆம், நாரத்தான் செய்கின்றது, ஆனால் அதற்காக நான் நெருங்காது இருக்கலாமா? வலி பொறுக்காமல் துடிக்கின்றீர்களே, அதை பார்த்து கொண்டு நான் விலகி இருக்க முடியுமா என கூறி அன்பை பொழிந்து தொட்டு தூக்கி புண்களை துடைத்து மருந்து போட்டு குளிப்பாட்டி உணவூட்டி மலர்ந்த முகத்துடன் அன்பு பணியாற்றினார் அன்னை தெரசா. சில நோயாளர் நமது அன்பு தொடுதலினாலும் நம்பிக்கை பெறுகின்றனர், மனதளவில் ஆறுதல் அடைகின்றனர். நாம் வாழும் காலச்சூழலில் கொரோனா போன்ற பெருந்தொற்று நோய்களால் பாதிக்கப்பெற்று தனிமைப்படுத்தப்படுகின்ற போது நம் அன்பை வெளிப்படுத்தும் ஏனைய செயல்களால் அவர்கள் மறுவாழ்வு பெற உதவுவது மிக மிக நன்று. 2, அநீதியை நிராகரிக்கின்ற தொடுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் அநீதியை நிராகரிக்கின்ற தொடுதல். யூத சமூகத்தில் தொழுநோயாளர் மிகவும் கடுமையாக நடத்தப்பட்டனர். பல அநீதியான சட்டங்கள் தொழுநோயாளரின் மாண்பினை சிதைக்கும் விதத்தில் அமைந்திருந்தன. லேவியராகமும் 13:45-46 படி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து கொண்டு தலைவாராமல் மேலுதட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பணி காலத்தில் யூத ரபிமார் தொழுநோயாளரை மிகவும் இழிவாக நடத்தினர். கல்லறிந்து விரட்டுவதை பெருமையாக கூறுவர். தொழுநோயாளர் நிற்கின்ற திசையிலிருந்து காற்று வீசினது என்றால் 150 தொலைவில் தள்ளி சென்று அவர்கள் நிற்க வேண்டும். அநீதிகளை கண்ட ஆண்டவர் இயேசு ஆத்திரம் அடைந்தார். அநீதியான சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சட்டங்களை விட மனித மாண்பே முதன்மையானது. அதை அனைவரும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டவர் இயேசு இங்கு தொட்டு நலம் வழங்கினார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அற்புத நிகழ்வை மார்க் நற்செய்தியாளர் 1:40-43 வரை உள்ள வசனங்களில் பதிவு செய்துள்ளார். சில மூல பிரதிகளில் மார்க் 1:41 திருவசனத்தில் ஆண்டவர் பரிவு கொண்டு என்பதற்கு பதிலாக
ஆண்டவர் கோபம் கொண்டு என்று எழுதப்பெற்றுள்ளது. இதை விளக்கும் திருமறை அறிஞர்கள் யூத சமூகத்தின் அநீதியான சட்ட திட்டங்களை பார்த்து ஆண்டவர் கோபம் உண்டு தொழுநோயாளரை தொட்டார் என்று கூறுகின்றனர். தொடக்கூடாதவர் என்று ஓரம் கட்டும் அநீதிக்கு எதிராக அத்தகைய அன்பர்களை தொட்டு நம் ஆதரவையும் உதவியையும் வழங்குதல் மிகவும் முதன்மையான ஒன்று. ஒருமுறை காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா நாட்டில் நட்டால் எனப்படுகின்ற இடத்தில் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் ஒரு சிறு கூட்ட மக்கள் நின்று கொண்டே அவரது உரையை கேட்டுக் கொண்டிருந்தனர். காந்தி அவர்களிடம் தம் அருகே அமர்ந்திருந்த கூட்டத்தில் வந்து அமருமாறு அழைத்தார். ஆனால் அவர்கள் வரவில்லை. காந்தி அவர்களை நோக்கி நடந்து சென்றார். அப்போது அவர்கள், ஐயா, எங்கள் அருகே வர வேண்டாம், நாங்கள் தொழுநோயாளர் என குரல் எழுப்பினார்கள். அவர்களிடம் அன்புடன் பேசிய காந்தி அவர்களை அன்றிரவு தம் இல்லத்திற்கு வருமாறு அழைத்தார். தயக்கத்துடன் வந்த அவர்களை அன்புடன் ஏற்று மருந்திடாமல் இருந்த புண்களுக்கு மருந்திட்டார். மருத்துவரை கூட சந்திக்க வாய்ப்பில்லாமல் இருந்த அந்த அநீதியான சூழலில் அவர்களை தொட்டு அன்பு செய்தார் காந்தியடிகள். அன்பானவர்களை, இந்த நோயின் அடிப்படையில் மட்டுமல்ல, சாதி மற்றும் இன அடிப்படையில் கொடுமையான ஒடுக்குதல்கள் உள்ளன. தீண்டாமை கொடுமைகள் நிலவுகின்றன. இவையெல்லாம் இறை சாயலில் படைக்கப்பெற்ற மக்களை மட்டுமல்ல, படைத்த இறைவரையே அவமதிக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். எபிரேயர் 13:12 நகருக்கு வெளியே துரத்தப்படும் மக்களுடன் தம்மை இணைத்துக் கொள்ளவும், அவர்களுக்கு எதிரான அநீதி செய்வோரை தூய்மைப்படுத்தவும், நகருக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட ஆண்டவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதத்தில் அவரை போன்ற அனைவரையும் அன்போடு நடத்துவோம், நீதியோடு நாம் நடத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வு வாழ ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக.